இக்கோட அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ஏ சேர்க்க போறோம். அப்ப இக்கோட ஏ சேரும் போது என்ன ஓசை வருது? இக்கு ஏ கே அப்படின்னு ஓசை வருது. அப்ப ஒரு குரல் ஓசை தான் வருது நமக்கு கேக்குது. குரல் ஓசை தான் நமக்கு என்னது கேட்குது. சரி, இப்போ அடுத்தது இக்கோட ஏ சேரும் போது, இக்கோட என்ன பண்ண போகிறேன், ஏ சேரும் போது என்ன சத்தம் கேட்குது, கேனு நீண்ட ஓசை உடைய ஒரு எழுத்து நம் சத்தம் நமக்கு கேட்குது. அப்போ என்னது இந்த மாதிரி அதோட வடிவம் இருக்கணும், இந்த மாதிரி அதோட வடிவம் இருக்கணும். சரி, அடுத்தது இக்கோட ஐ சேரும் போது, இக்கோட என்ன பண்ணணும், இக்கோட ஐ சேரும் போது என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே எல்லா மெய்யெழுத்துக்களுமே மோஸ்ட்லி எந்த ரெண்டு இடம் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா இந்த ஊவும் ஊவும் தான். இந்த ரெண்டு இடத்துல தான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லா மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்து கலக்கும் போது. இது நம்ம கொஞ்சம் கவனமாக அந்த வடிவத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் நம்ம இந்த ரெண்டு இடத்துல இருக்குது. ஆனால் ஏறக்குறைய எல்லா எழுத்துக்களுமே வந்து மெய்யெழுத்துக்களுமே உயிரெழுத்தோட சேரும் போது சேம் பேட்டர்னில் தான் வரும், ஒரே அமைப்போட அமைப்பு தான் அதுக்கு வரும். சரி, இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த ஐயோட சேரும் போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போட்டுட்டு இங்கே ஒரு கா போடணும், ஓகேவா, கை. சரி, இப்போ வந்து ஐயோட சேர்ந்துடுச்சு. இப்போ அதே இக்கு ஓவோட சேரும் போது கோ அப்படின்னு ஒரு ஒரு குரல் ஓசையுடைய ஒரு சத்தம். அப்போ அதோட வடிவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எழுதணும், இதோட எழுத்து இப்படி எழுதணும். அடுத்தது இக்கோட நெடு எழுத்தான ஓ சேரும் போது என்னது கோ அப்படின்னு நீண்டு ஓசிக்கக்கூடிய ஒரு எழுத்து தான். அப்போ அதோட வடிவம் பாருங்கள், இந்த மாதிரி ரெட்டை கொம்புன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரெட்டை கொம்பு இதை ஒத்த சுழியில் ரெட்டை சுழின்னு சொல்லுவாங்க, அதை அவங்கவுங்க விருப்பம். சில பேர் ஒத்த கொம்பு ரெட்டை கொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, அடுத்தது லாஸ்ட்டு இந்த மெய்யெழுத்தோட இக்கோட என்ன சேரப்போகுது, லாஸ்ட்டு உயிரெழுத்தான அவ்வு வந்து சேர்ந்தால் அதுக்கு என்ன வடிவமும் எழுத்து வரப்போகுதுன்னா கு அவ் கவ். அப்போ கவ், அப்போ கவ்வை எப்படி எழுதுறது அப்படின்னா, இந்த பாருங்கள் இந்த கே எழுதணும் இல்லையா, அதே மாதிரி ஒரு அமைப்பில் எழுதிட்டு இந்த இடத்துல அந்த அவ்வுக்கு வர துணைக்காலை நம்ம இங்கே வந்து போட்டுடணும். இதுதான் இதோட எழுத்து, ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு இந்த ஆர்டர் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெண்டு சுழியின் இக்கில் இருந்து ரெண்டு சுழியின் வரைக்கும் உள்ள 18 எழுத்துக்கள்லையும் நீங்கள் வந்து உயிர்மை எழுத்து அழகாக ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுதிடலாம். வெறும் அதோட ப்ரனவுன்சியேஷன் தான். சரியா, இப்போ நான் வந்து இக்கை வந்து நல்லா எலாபரேட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் டைரெக்டாக வந்து போட போகிறேன். ஃபஸ்ட்டு தா, அடுத்தது தா, அடுத்தது தீ, அடுத்தது தீ, அடுத்தது தூ, அடுத்தது தூ, அடுத்தது தே, அடுத்தது தே, அடுத்தது தை, தோ, தோ, தப். சரியா, இதுதான் இதோட வார்டர். நான் இது கா இக்குல வரிசையை ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தனால நான் கொஞ்சம் இதையும் எடுத்த ரொம்ப டைம் ஆகும்ட்டு நான் தா வரிசையை அதை டக்கு டக்குன்னு போட்டேன். அதே தான் ஓசையும் சேம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ரெண்டு எழுத்து அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி இந்த 6வது 7வது வரிசையில் உள்ள எழுத்துக்கள் தான் கொஞ்சம் அதோட வடிவத்தில் வந்து மாற்றம் பெற்றிருக்கும். அதாவது அந்த இத்து வந்து ஊவோடையும் ஊவோடையும் சேரும் போது தான் அதோட எழுத்தோட வடிவத்தில் வந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான், அதே தா தான். அங்கே காக்கு பதிலாக இங்கே தா, இங்கே கா பக்கத்தில் துணக்கால் போட்டிருக்கேன், இங்கே தாக்கு பதிலாக துணக்கால் போட போகிறோம். இங்கே கா போட்டு மேலே சொல்லி, இங்கே தா போட்டு மேலே சொல்லி, இங்கே கா போட்டு இந்த மாதிரி சொல்லிச்சிருக்காங்க, அதே சிமிலர். இது ஊக்கும் ஊக்கும் தான் வித்தியாசம். அடுத்து ஒத்த கொம்பு போட்டு தா கா, இங்கே ஒத்த கொம்பு போட்டு தா, அதே ஆர்டர் பாருங்கக்கா. லாஸ்ட் இந்த 12 வரைக்கும் அதே ஆர்டர் தான். ஸோ ரொம்ப ஈஸி தான், இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. சரி, இப்போ வந்து இதோட ஒர்க் ஷீட்டுக்கு நம்ம வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கா கா வரிசையில் எடுத்து எழுதுங்க. அப்போ கா கா வரிசைனா இந்த அதோட வரிசை. அப்போ இது பிரகாரம் நம்ம வந்து எழுதணும். ஏன்னா இங்கே சொல் வந்து வேறு வேறு இதில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த இங்கிலீஷில் நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசாக இருக்கும் போது, ரீஆர்டரேட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்துக்களாக இருக்கும், அது காங்கா காக்கா கீக்கி அந்த ஆர்டரில் நம்ம எடுத்து எழுத போகிறோம். சரி, இப்போ வந்து என்ன சொல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த சொல்லை வந்து படிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதோட ரீஆர்டரிங் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, காகம்
குவிதல், கிளிகள், கவிதை, கோப்பு, கீதம், கேழ்வரகு, கூத்து, கௌதாரி, கெண்டை, கொக்கு, கைரேகை. ஸோ இதெல்லாம் இதுக்கு கொடுத்துருக்க ஒரு சொல். அப்போது நம்ம இதை ரீஆர்டர் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்ன, கா கால தான் ஆரம்பிக்கும். எங்கே இருக்குது கவிதை? அப்போ இதுதான் வந்து என்னது ஒன் இல்லையா, இதுதான் வந்து என்னது ஒன் கவிதை. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கா. அப்போ வந்து அடுத்தது என்னது கா வருது, கா முடிச்சாச்சு, டிக் போட்டார். ஓகே, அடுத்தது வந்து என்னது கா. அப்போ நெடில் சத்தம் உடையது கா. அப்போ கா எங்கே இருக்குது, காகம். இது ரெண்டாவது, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது கீ. கீ எங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஆ, கிளிகள், கிளிகள். அப்போ இது வந்து என்னது மூன்றாவது, கிளிகள். இப்போ கீ செஞ்சாச்சு. அடுத்தது கீ எங்கே இருக்குது, கீ. கீதம், கீதம்னா என்னது, இட்ஸ் அ மியூசிக் இல்லையா. ஸோ கீதம், கீதம் வந்து நாலு, கீதம். அடுத்தது கூல ஆரம்பிக்குது, கூ. அடுத்தது குவிதல், குவிதல்னா ஒன்று சேர்க்கறதுன்னு அர்த்தம் சரியா. குவிதல், குவிதல் தான் வந்து என்னது ஐந்தாவது, இதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்தது நெடில் கூ, நீண்ட ஓசையுடைய நெடில் கூ. எங்கே இருக்குது கூ, கூத்து. கூத்து அப்படின்னா என்னது, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். கூத்து அப்படின்னா என்னது, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது கே. கேனது கெண்டை, கெண், கெண்டை. ஸோ கெண்டைனா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நுனின்னு அர்த்தம். கெண்டை கால், கெண்டை மீன் நுனி அப்படின்னு அர்த்தம், அதுக்கு பொருள். அடுத்தது கே பார்த்தீங்க அப்படின்னா கேழ்வரகு. ஸோ கேழ்வரகு அப்படிங்கிறது என்னது, அது வந்து ஒரு மில்லட் இல்லையா, நம்ம இங்கிலீஷில் வந்து மில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு தானிய வகை, கேழ்வரகு. ஸோ அப்போ கேழ்வரகு எத்தனாவது, எட்டாவது இல்லையா, கேழ்வரகு ஒரு எட்டாவது. ஸோ எட்டை நம்ம முடிச்சாச்சு. சரி, இப்போ அடுத்தது பாருங்க, எட்டாவது முடிச்சாச்சு. அடுத்தது கை, அதாவது ஐயோட செய்யும் போது கை வருது. எங்கே இருக்குது கை, இப்படியே பாருங்க, கை ரேகை. ஸோ கையில் உள்ள இந்த ரேகை, கை ரேகை எத்தனாவது, ஒன்பதாவது. ஓ, ஒன்பது, இது முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கோ. அப்போ வந்து குரில் கோ வந்து வந்திருக்கு. அடுத்த சொல் எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா கொக்கு. அடுத்த எழுத்து என்னது, கொக்கு அப்படின்னு இருக்கு. ஸோ பத்தாவது இதுக்கு முடிஞ்சிருச்சு, கொக்கு. அப்போ இதையும் டிக் பண்ணிடலாம். அடுத்தது கோ. அப்போ நீண்ட நெடில் ஓசை இருக்கு இல்லையா. அப்போ கோ எதில் ஆரம்பிக்குது பாருங்கள், கோ. கோப்பு, கோப்புனா என்னது, ஃபைல். கோப்புனா வந்து ஃபைல் அப்படின்னு அர்த்தம், பதினொன்று. அடுத்தது கவு, கவுல எங்கே இருக்குது பாருங்கள் எழுத்து, கௌதாரி. கௌதாரி இட்ஸ் என்ன, அனிமல் இல்லையா, லாஸ்ட்டு பேர்டு, சாரி, கௌதாரிங்கிறது ஒரு பேர்டு. ஸோ பன்னெண்டாவது முடிஞ்சிருச்சு. அப்போ ரீஆர்டர் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு எது வருது, கவிதை. ரெண்டாவது காகம். மூணாவது கிளிகள். நாலாவது எங்கே இருக்குது, நாலு, கீதம். அஞ்சு குவிதல். ஆறு கூத்து. ஏழு கெண்டை. எட்டு கேழ்வரகு. ஒன்பது கைரேகை. பத்து கொக்கு. பதினொன்று கோப்பு. பன்னிரெண்டு கௌதாரி. அப்போ பன்னிரெண்டு வார்த்தைகளும் கரெக்டாக வந்துருச்சா. சரி, இப்போ அடுத்தது அதே மாதிரி தான், தாத்தா வரிசை நம்ம ரீஆர்டர் பண்ணி நம்பர்ஸ் வந்து போட போகிறோம். சரி, இப்போ நான் இதையும் பிளாக் கலரில் உங்களுக்கு சைமல்டேனியஸாக இங்கே எழுதுனேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குங்கிறதுனால நான் நம்பர்ஸ் வந்து போடுறேன். என்னடா வரிசையில் எழுதுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் நம்பர் போடுறாங்களேன்னு யோசிக்காதீங்க. இது வேறு கலரில் எழுதினாலும் இது எடுக்காது, அதனால நான் பிளாக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் சைமல்டேனியஸாக எழுதுனா நல்லா இருக்காது அதனால். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுத்துருக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எழுத்து வரும், தா வரும். அப்போது தந்தி இல்லையா, தந்தி. அப்போ வந்து என்னது, நம்ம வந்து தந்தி கொடுத்துருப்பாங்க. இந்த பழைய படம்லாம் நீங்கள் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, தந்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இட்ஸ் அ ஃபாஸ்ட் போஸ்ட் டெலிவரி நமக்கு இப்போது. இப்போ ரொம்ப ரொம்ப நமக்கு கொரியர் இப்போ நிறையா வந்துருச்சு, அப்போது தந்தி. சரி, அடுத்தது தா, நெடில் தா. அப்போ தாகம், தாகம்னா என்னது, தேர்ஸ்டியாக இருக்கிறது இல்லையா. நமக்கு வந்து தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை வந்து வந்து அந்த தாகமில் வரும் இல்லையா. ரொம்ப வாயெல்லாம் ட்ரை ஆகி அதுதான் வந்து தாகம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சரி, ஓகே. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா தீ. தீ எங்கே இருக்குது, திண்ணை. ஆஹா,
ரொம்ப அழகான ஒரு சொல். திண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சொல்லு, பிடிச்ச இடம் அதான் திண்ணை. ரொம்ப 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 பிடிக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு இடம் அது. எல்லா என்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தாலும் வீட்டு திண்ணையில் உட்காந்து அப்படியே ரோடை வேடிக்கை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது திண்ணை. அடுத்தது பாருங்க, தீ. நெடிய நெடல் ஓசை உடைய ஒரு தீ வருது. எங்கே இருக்குது? தீப்பொறி. தீப்பொறி இங்கே இருக்குது பாருங்கள். தீப்பொறி. தீப்பொறின்னா என்னது? இப்போ தீ மூட்டிகிட்ருக்காங்க, அதுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு பொறி பொறியாகவும் வரும் பாருங்களேன். அப்படியே ரெட் 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 டாட் டாட், அதான் வந்து தீப்பொறி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, அடுத்தது தூ. தூ எங்கே இருக்குது? தும்மல். தும்மல் ஸ்னீசிங் அப்படின்னா என்னது? தும்மல், அது அச்சு அச்சுன்னு தும்முவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்னது? தும்மல். தும்மல். அப்போ தும்மல் வரும்போது என்ன பண்ணணும்? இப்படி கையை வச்சுக்கணும், இல்லை டா துணி ஏதாவது இருந்தால் அதை வாயில் வச்சுக்கணும், தான் குட் ஹேபிட் இல்லையா? சரி, அடுத்தது தூ. நெடில் தூ. அப்போ தூ எங்கே இருக்குது பாருங்கள், உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படியே பார்க்கலாம் வாங்க. தூரம். 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 அப்போ வந்து தூரம், தூரம்னா என்னது அப்படின்னா டிஸ்டன்ஸுன்னு அர்த்தம். தூரம்னா என்னது? டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது தே. தேங்கிற வார்த்தையில் எதாக இருக்கு? ஆஹா, தென்னை. தென்னை. தென்னைனா என்னது? தென்னை மரம். நம்ம தென்னை மரம் இருக்கல, கோகோனட் ட்ரீ. ஸோ அதுதான் வந்து என்னது? தென்னை. அடுத்தது தே. அப்போ வந்து இது நீண்டு நெடிய ஓசையுடைய ஒரு எழுத்து தே. அப்போ அது எங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்க. எங்கே இருக்குது தேல், எங்கே ஆரம்பிக்குது? தேடுதல். நம்ம தேடுறோம், அதேவுக்கு ஏற்றாப்புல ஒரு வார்த்தை வருது பாருங்க, தேடுதல். ஸோ தேடுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சர்ச்சிங் அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு இதை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். சரி, அடுத்தது தை. தை எங்கே இருக்குது? தையில் எங்கே ஆரம்பிக்குது? தைலம். தைலம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்குற அளவுக்கு அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. தைலம் உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, அடுத்தது தோ. குரில் தோ. ஸோ அப்போ எங்கே இருக்குது? தோ. தொட்டி. தொட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா? தொட்டியில் பல வித தொட்டி இருக்குது. குளியல் தொட்டி இருக்குது, தண்ணி ஊற்ற வைக்கிறதுக்கு தொட்டி இருக்குது, அது மாதிரி மாட்டுக்கு ஊற்றுற தொட்டி இருக்குது, எல்லா தொட்டியும் இருக்குது. ஏதோ ஒரு தொட்டி எடுத்துக்கோங்க. சரி, அடுத்தது தோ. இப்போ நீண்ட ஓசை உடைய ஒரு சத்தம் உடைய தோ. தோசை. ஆஸ்தான உணவு எல்லார் வீட்லேயும் இல்லையா? அதனால் உங்களுக்கு இதோட விளக்கம் தேவையில்லை. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா தவு. தௌளம். கடைசி வார்த்தை தௌளம். அப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? 12 உயிரெழுத்துக்கள் வந்து இருக்குதுன்னு நான் சொன்னேன். 12 உயிரெழுத்துக்களையும் கரெக்டாக ரீஆர்டர் பண்ணியாச்சு. அப்போது மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேரும் போது அதுக்கு ஒரு ஓசை வருது. அந்த ஓசைக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்து வடிவமாக தான் நம்ம உயிர்மை எழுத்துன்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெல்லினம் வல்லின எழுத்துக்களை பொருத்தணும். அதுக்கு அடுத்தது காக்கா வரிசையும் தாத்தா வரிசையும் எடுத்து எழுதணும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன்.